ஹாய் எல்லாருக்குமே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எவ்ரிடே காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு, இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க, அப்படி இல்லை சிம்பிளாக நான் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை மேக்கப்பே போடல அப்படின்னாலும், நம்ம ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். நம்ம பாடிக்கு எப்படி பாடி லோஷன் யூஸ் பண்ணுறோமோ ட்ரைனஸ் ஃபீல் ஆகாததுக்கு, அதே மாதிரி ஃபேஸுக்கு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். இது உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க மாய்ஸ்சரைசர் என்ன பார்த்திங்கன்னா, இந்த பான்ஸோட மாய்ஸ்சரைசர் தான். பான்ஸில் வந்து லைட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இதர் நான் ஆயிலி ஃப்ரெஷ் ஃபீல் மாய்ஸ்சரைசர். ஸோ இதில் வந்து விட்டமின் இ ப்ளஸ் கிளிசரின் இருக்குது. இந்த மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு லேயரோ இல்லை வந்து ஆயில்னஸ்ஸோ அந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணாது. அதனால் நான் இது கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர்லேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கையில் எடுத்துகிட்டு என்னோடய ரெண்டு ஃபிங்கர்லேயும் ரப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசரோட ஸ்மெல் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கழுத்துக்கும் போட்டுடுறேன். ஓகே, இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமே நம்ம நெக்ஸ்ட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறோம். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் வந்து ப்ளம்மோட இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இந்த சன்ஸ்க்ரீனில் வந்துட்டு SPF 50 இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லா வந்து நம்ம சன் டேன்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனும் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், ஜஸ்ட்டு இவ்வளோ. இதையும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட், போதும். ஆக்சுவலாக இதுவுமே வந்து மேட் சன்ஸ்க்ரீனுன்றதுனால இதுவும் வந்துட்டு க்ரீஸி ஃபீல் இருக்காது. ஓகே, இந்த சன்ஸ்க்ரீனும் வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆகட்டும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. வெளியில் போகிறோன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வெளியில் போகல அப்படின்னாலும் எப்போவுமே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து மிஸ்க்ளேரோட இந்த ஐப்ரோ கேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற பிளாக் ஷேட் வந்து என்னோடய பர்ஃபெக்ட் ஷேடாக இருக்கும். ஸோ அதனால் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலே ஒரு ஆங்குலர் ப்ரெஷ்ஷு ப்ளஸ் வந்து நெக் இந்த சைடில் வந்து ஒரு ஸ்பூலியும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு பிளாக் கலரில் வந்து லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம கண்ணு தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஐப்ரோஸ் எப்போவுமே ஃபில் பண்ணுவேன். அதை ஃபில் பண்ணனா நம்ம ஃபேஸே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன். ஸோ வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஐப்ரோஸ்க்காக. ஆக்சுவலாக ஜெல் பேஸ்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். இது பவுடர் பேஸ்டுன்றதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் அப்ளை பண்ணுறதுக்கும் இருக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். கன்சீலருக்கு நான் வந்து மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை பாட்டில் நிலைமையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு. இது கம்ப்ளீட் காலி, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோடய பர்ஃபெக்ட் ஷேடு. இது வந்து கேரமல் ஷேடு. இதான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக கீழே ட்விஸ்ட் பண்ணால் மேலே வந்து ப்ராடக்ட் வரும். ஸோ இதை வந்து டைரெக்டாக என்னோடய ஐஸில் வந்து அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து என்னோடய வந்து ரிங் ஃபிங்கர் வச்சு
ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடும். இப்போ பேலன்ஸ் என் ஃபிங்கரில் இருக்கிறத வந்து நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு என்னோடய அண்டர் ஐஸை வந்து நான் வந்து கன்சீலர் வச்சு கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய மவுத்தை சுற்றியும் லைட்டாக போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நான் வந்து மேப்ளினோட ஃபிட்மி பவுட்ரு வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மேப்ளின் எதுக்கு எடுத்தேன்னா, இது வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதுனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஸோ இது வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியணும், அதனால தான் நான் வந்து இந்த ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபிட்மியோட இந்த பவுடர், இந்த ஷேட் வந்து 235 ப்யூர் பேஜு, இந்த ஷேட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிரர் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பாஞ்சும் உண்டு, பட் நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அமேசான்லேருந்து உள்ள ஒரு ப்ரெஷ்ஷு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே அப்ளை பண்ணல, டைரெக்டாக கன்சீலர் ப்ளஸ் வந்து ஒரு பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐலைனருக்கு வந்து நீங்கள் என்ன ஐலைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஜெல் பேஸ்டு, லிக்விட் பேஸ்டு, அந்த மாதிரி எது வேணாலும் அது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் பண்ணிடலாம். இன்றைக்கி எடுத்துருக்க ஐலைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் தான். ஆக்சுவலாக இதில் வந்து பவுடரும் இருக்கும் மேலே, இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஜெல் பேஸ்டு ஒரு ஐலைனரும் இருக்கும். ஸோ இந்த ஜெல் பேஸ்டு ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து வேகாவோட ஒரு ஐலைனர் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து டைரெக்டாக இதில் லைட்டாக எடுத்துகிட்டு என்னோடய ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ளம்லேருந்து ஒரு காஜல் எடுத்து என்னோடய அப்பர் வாட்டர் லைனை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அப்பர் வாட்டர் லைன் ஃபில் பண்ணும்போது நம்மளோட ஐஸ் வந்து பெருசாக தெரியும். இதில் வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கல, நெக்ஸ்ட் டைரெக்டாக மஸ்காரா போக போகிறேன். மஸ்காராக்கு வந்து மேப்ளினோட புஷ்அப் ட்ராமா மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லோவர் லைனும் நம்ம வந்து லோவர் லேஷஸ்லேயும் நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லேஷஸ்க்கும் இந்த லேஷஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ மஸ்காரா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எப்போவுமே நம்மளோட ஐஸை வந்து என்லார்ஜ் பண்ணி காமிக்கும். ஸோ மஸ்காரா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் நான். நம்ம வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு டின்டட் லிப்பம் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைகா மினி லிப்ஸ்டிக் ரேஞ்சில் வந்து ஜான்வின்ற ஒரு ஷேட் தான். நைகாவில் வந்து மினி லிப்ஸ்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் வந்து இது வந்து ஸ்டோர்ஸில் உங்களுக்கு கிடைக்காது, ஆன்லைனில் மாத்திரம்தான் கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷேட் நான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். பிங்க் ஷேடு, ஒரு லைட் ரெட் ஷேடு, அந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே நல்லாயிருக்கும், இந்தியன் ஸ்கின் டோனுக்கு முக்கியமாக. இதோட என்னோடய லுக் வந்து முடிச்சிட்டேன் நான். இன்றைக்கி நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், கன்சீலர், பவுடர், மஸ்காரா, ஐலைனர், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ ஒரு டெய்லி லுக்குக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும், ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த லுக் வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வெளியில் போகும்போது போட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை.